சென்னை செட்டப் எப்படின்னா முதல்ல ஃபைலை வந்து இப்போ ஒன் ஹவரில் எடுத்துடலாம் ஃபைலை நம்ம ரிப்பன் பில்டிங்கில் எந்தெந்த ஃபைலு எவ்வளோ கோடிக்கு வந்து நடந்திருக்குன்னு சும்மா நம்ம பொத்தம் போக்கா சொல்ல முடியாது வந்து இங்கே ஊழல் நடந்திருக்கு. இன்று சென்னை மாநகராட்சியின் சார்பாக வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் சென்னை மாநகராட்சி உட்பட்ட 200 வார்டில் வந்து 5822 பூத்து வந்து இன்றைக்கி இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கி இந்த மீட்டிங் வச்சாங்க. டிராஃப்ட் ரூல்ஸ்லாம் வெளியிட்டாங்க. இது எங்கேயாச்சும் அப்ஜெக்ஷன் இருந்தால் நாளைக்குள்ளே தெரியப்படுத்துகிறாங்க. இதுதான் பேஸ் வந்து அந்த 200 வார்டுக்கான அந்த ஓட்டர் லிஸ்ட் வந்து அநேகமாக 21 இல்லை 25 வெளியிட்டுருவாங்க ஓட்டர் லிஸ்ட். அதுக்கப்புறம் எனி டைம் நம்ம தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். ஓட்டர் லிஸ்ட் வந்துட்ட பிறகு இந்த ஓட்டர் லிஸ்ட்டை வந்து 1ஆம் தேதி வந்து டெல்லி எலெக்ஷன் கமிஷன் வந்து வெளியிட்டாங்க ஒரு ஓட்டர் லிஸ்ட்டை வந்து 1ஆம் தேதி 16 சென்னை அசம்பிளிக்கு. அதான் வந்து ஒரு மதர் ஓட்டர் லிஸ்ட்டு. பாக்கி வந்து இருக்கிற வந்து ஒரு 6 தொகுதிக்கு வந்து ஷோலிங் நல்லூர் வந்து நம்ம செங்கல்பட் கலெக்டர்லேருந்து வாங்கியிருக்காங்க சென்னை மாநகராட்சி. ஆலந்தூர் இருக்கிற அந்த ஓட்டர் லிஸ்ட்டு வந்து அது வந்து காஞ்சிபுரம் கலெக்டரு. மதுரை வாயில் அம்பத்தூர் அந்த திருவேட்டூர் இருக்கிற ஓட்டர் லிஸ்ட் வந்து திருவள்ளூர் கலெக்டர் வாங்கிட்டாங்க. இப்போ வந்து சென்னை ரெவென்யூ அதிகாரிகள் வந்து 200 வார்டாக பிரித்து வருகின்ற 21 இல்லை 25 ஓட்டர் லிஸ்ட்டை வெளியிட்றாங்க. ஓட்டர் லிஸ்ட்டு வெளியிட்டால் எனி டைம் நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலான்னு ஒரு இதாக இருக்குது. எனக்கு கிடைச்ச தகவல் பார்த்தா 27 டிசம்பரில் 30 எலெக்ஷன் வச்சு எலெக்ஷன் போலிங்காக இருக்கும். அப்போனா ஃபஸ்ட் வீக்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். விசாரணை கமிஷன் இந்த மாநகராட்சி ரெண்டு தொடர்பாக சொல்லியிருக்காரு. நீங்கள் முன்னாள் மேயராக இருந்துருக்கீங்க. இப்போ சென்னை இந்த மலை வெள்ளத்தில் இப்போ இருக்கிற மாநகராட்சி நிர்வாகம் குறிப்பாக கமிஷனர் மற்றும் முக்கிய அதிகாரிகள்லாம் போர்க்கால அடிப்படையில் சிறப்பாக வேலை செய்கிறாங்க. கமிஷனரு இப்போ இருக்கிற அதிகாரிகள்லாம் வந்து அவங்கள வந்து பாராட்டக்கூடியது. அவங்க வந்து சிறப்பாக வந்து ஜோன் வைஸு கமிஷனர் வந்து இரவு பகலும் பாராமல் ஜனங்களுக்கு தேவையானது என்னென்ன பண்ணியிருக்காங்க. இன்னி கூட வந்து நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு கமிஷனர்லாம். ஸோ அவங்களுக்கு என்னோடய அதிகாரிகளுக்கு என்னோடய பாராட்டுகள். நமது முதலமைச்சர் வந்து ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஜென்ரலாக விசாரணை கமிஷன் ஜனங்க மத்தியில் என்ன ஒப்பீனியன்னா அது வந்து ஒரு வந்து ஒரு கிணத்துல போடுற கல் மாதிரி. அது யாரை காப்பாற்றுறதுக்கு இந்த விசாரணை கமிஷன் போகிறாருன்னு தெரில. முதல்ல அவர் தெளிவுபடுத்தணும் யார். அண்ணன் ஸ்டாலின் வந்து ஏற்கனவே மேயராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்திருக்காரு. டெப்டி சிஎம்மா எதுக்கு வந்து விசாரணை கமிஷன் போடணும் என்ன? சென்னையை பொறுத்த மட்டும் கடந்த 5 வருஷமாக சென்னையில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் எம்எல்ஏ தொகுதி வந்து டிஎம்கே தான் எம்எல்ஏஸாக இருந்தாங்க. அந்த டிஎம்கே எம்எல்ஏஸ் வந்து அவங்க கொடுக்குற லிஸ்ட்டு தான் வந்து ஏஇ ஜேஇ இஇ ஜோனல் ஆஃபீஸர்ஸ் வரைக்கும் வந்து அவங்க போட்ட அதிகாரி தான். முதல்ல அண்ணன் ஸ்டாலின் தான் சொல்லணும். உதாரணத்துக்கு மா சுப்பிரமணியம் சைதாப்பேட்டையில் இந்த ஏரியா ஸ்டாம் ஆர்டர்னு இந்த ஊழல் நடந்திருக்கு, இவ்வளோ அமௌண்ட் நடந்திருக்கு அப்படின்னு அவரை கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்கள் யாரை? அந்த அதிகாரிக்கு மேலே. ஏன்னா குறிப்பிட்ட வந்து நம்ம முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணியை வந்து சார்ஜ் பண்ணி கொண்டு வரீங்க நீங்கள். அவர் வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த ஏரியா உதாரணத்துக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர் தான் வந்து அந்த அதிகாரியை கேட்டு வாங்கியிருக்காங்க. எல்லா வேலையும் அவங்க சொல்லி தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணி தான் எல்லாத்துக்குமே. உதாரணத்துக்கு வந்து வேலைச்சேரியில் வந்து நமது வாகை சந்திரசேகர் வந்து அதுமாரி ட்ரிப்ளிகேனில் வந்து யார் இருந்தாருன்னு தெரியும், எம்எல்ஏ நம்ம அன்பழகன் இருந்தார். 1000 விளக்கு யார். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு தொகுதி வாரியாக நமது அண்ணன் முதலமைச்சர் கூட அவர் கொளத்தூரில் இருந்திருக்கார். ஸோ இவங்க சொன்ன அதிகாரிக்கு தான் வந்து கம்ப்ளீட்டாகவே இருந்திருக்காங்க. முதல்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அந்தந்த எம்எல்ஏங்க வந்து ஒரு சிபிசிஐடிக்கோ ஒரு விஜிலன்ஸ் நாட்டி கரெக்ஷன் டிவிஎஸ்சிக்கு போயிடுச்சுனாவோ கம்ப்ளைண்ட்டு பிஇன்னு போடுவாங்க, கிரிமினல் என்கொயரின்னு. அது போட்டால் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம்னு போகும். உதாரணத்துக்கு இப்போ இந்த இப்போ சென்னை செட்டப் எப்படின்னா முதல்ல ஃபைலை வந்து இப்போ 1 ஹவரில் எடுத்துடலாம் ஃபைலை நம்ம ரிப்பன் பில்டிங்கில். எந்தெந்த ஃபைலு எவ்வளோ கோடிக்கு வந்து நடந்திருக்குன்னு சும்மா நம்ம பொத்தம் போக்கா சொல்ல முடியாது வந்து இங்கே ஊழல் நடந்திருக்கு எவ்வளோ நடந்திருக்கு. டீனரில் வந்து பிளாட்ஃபார்முக்கு எவ்வளோ செலவு பண்ணாங்க, இந்த ரீச் வந்து எவ்வளோ செலவு பண்ணாங்க, யார் கையெழுத்து போட்டிருக்கா ஃபைலை? கமிஷனர் போட்டிருக்காரா? டெப்டி கமிஷனர் போட்டிருக்காரா? ரீஜனல் டெப்டி கமிஷன் போட்டிருக்காரா? சிஇ ஜென்ரல் போட்டிருக்காரா? ஸ்ட்ராங் வாட்டர் எஸ்இ போட்டிருக்காரா? இஇ போட்டிருக்கா? ஏஇ போட்டிருக்கா? இவ்வளோ பேர் இருக்கிறாங்க லிஸ்ட்டில் வந்து. இவ்வளோ பேரை தாண்டி வந்து கமிஷனர் அண்ட் வந்து ஸ்பெஷல் ஆஃபீஸராக வந்து கமிஷனர் தான் இருந்திருக்காரு. இவ்வளோ கையெழுத்து இருக்கு. நானும் வந்து எனக்கு தெரிஞ்ச சோர்ஸில் கூட ஃபைலை வாங்கிலாம் செக் பண்ணியாச்சும் கேட்டால் எங்கேயுமே வந்து வேலுமணி கையெழுத்தே இல்லை.
உதாரணத்துக்கு இப்போ வந்து ஹவுசிங்கில் வந்துன்னா வைஸ் சேர்மனாக இருப்பார், மெம்பர் செக்ரட்டரி அங்கே இதாக இதாக இருப்பாங்க. அது வந்து மினிஸ்டர் வந்து சேர்மனாக போடுவாங்க. சில வந்து அப்பீல் போகும்போது மினிஸ்டர் கையெழுத்து வரும் அத்தாரிட்டி மீட்டிங்கில். ஸோ மினிஸ்டர் பொறுப்பு ஆவார். எங்கேயுமே வந்து வேலுமணியோட கையெழுத்தே இல்லை. இப்போ இருக்கிற பாதி அதிகாரிங்க இந்த செட்டப்லேயும் அவங்க வந்து இருக்கிறாங்க. நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ எத்தனை ஐஏஎஸ் இருக்காங்க? கமிஷனர் ஒரு ஐஏஎஸ், டிசி ஒர்க்ஸ் ஒரு ஐஏஎஸ், ரீஜனல் டெப்டி கமிஷன் மூணு ஐஏஎஸ் இதில் இருக்காங்க. இதில் அப்போலாம் வந்து சி ஜென்ரல் இருக்காங்க போன பீரியடில். அந்த இப்போ இருக்க யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க? உதாரணத்துக்கு சைதை தொகுதியில் இப்போ ஃப்ளட் ஆயிடுச்சு நிறையா இடத்துக்கு. அந்த ஏரியா இ யார்? வரதராஜன் இஇ ஒருத்தருக்கார் அப்போ இருந்தார் எங்கள் ஏடிஎம்கே பீரியடில். அவர் தான் வேலைச்சேரி, இப்போ வெள்ளம் வேலைச்சேரின்னு சொல்கிறீங்க, இ வரதராஜன் அவர் தான் வந்து சைதாப்பேட்டை வந்து மினிஸ்டர்ஸ் ஏரியா இஇ இருந்தார் பவர்ஃபுல்லாக. இப்போ அவர் எங்கே இருக்காருன்னா மாசோட ஸ்பெஷல் பியாக டெபுடேஷனுக்கு போயிட்டார். இப்போ அவரை வந்து மேலே வந்து சஸ்பெண்ட் பண்ணுவீங்களா நீங்கள்? இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஃபைலை வாங்கி பார்க்கணும் யார் எப்படி யார். அப்படி இல்லைங்க, நீங்கள் வந்து விசாரணை கமிஷன் போடக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக வந்து கமிஷனை விட்டு சிபிசிஐடி லெட்டர் கொடுக்க சொல்லுங்கள், கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்கள். இந்த இவ்வளோ ஊழல் நடந்திருக்கு, சார்ஜ் ஸ்ட்ரெயிட்டாகவே போக சொல்லுங்கள். நான் தான் சொல்கிறேண்ணா, கம்ப்ளைண்ட் நான் வந்து யாரையும் நான் டிஃபெண்ட் பண்ணல. ஸ்டேட்டாகவே சிபிசிடி கொடுத்துருங்க. பிரிட்ஜு கம்ப்ளைண்ட் ஆச்சு, சிபிசிடி தான் கொடுத்தாங்க அப்போ ஆச்சாரியோட கம்ப்ளைண்ட்டு. ஸ்டேட்டாக சிபிசிடி கொடுங்க நீங்கள், ஏன் சிபிசிடி கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள்? ரெண்டாவது வந்து இதை வந்து நீங்கள் வந்து ஸ்மார்ட் சிட்டி மத்திய அரசாங்கம் பணம் எவ்வளோ வந்துருக்குன்னு சொல்லணும்ல, சும்மா குறுட்டு பேசக்கூடாது. இவ்வளோ நாளைக்கு வந்து இவ்வளோ கோடி வந்து இத்தனை ரீச் செலவு பண்ணோம் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினுக்கு. 11 டிவிஷனுக்கு வந்து ஸ்மார்ட் சிட்டி ப்ரோக்ராம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க சென்னையில். அந்த 11 டிவிஷன் சொல்லணும், வெறும் டீனர் மட்டும் இல்லை, 11 டிவிஷனு. அது எந்தெந்த எம்எல்ஏ தொகுதியில் நடந்துச்சுன்னு அது வந்து ஒரு இது வேணும், நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் ப்ரொசீஜர்ஸ் வேணும். ஸ்டேட்டாகவே சிபிசிஐடிக்கு போனாவே தெரிஞ்சிடும்ல. இப்போ சிபிசிஐடி என்ன பண்ணுவாங்க, ஃபைலை வாங்கி பார்ப்பாங்க. டிவிஎஸ்சி கொடுக்கக்கூடாது, சிபிசிஐடி கொடுங்க. அப்போ வந்து வேணாம் பொதுவாக ஒரு இது பண்ணாங்கன்னா நான் கூட எங்கள் மாநில தலைவர்கிட்ட பார்த்து நான் அவர் தான் சொல்லணும் சில விஷயம்லாம் வந்து யார். ஏன்னா இது மத்திய அரசாங்கம் ஏடிஎம்கே பீரியட் தான் பீரியட் எடுக்காத நடவடிக்கை தான் காரணம் அப்படின்னு ஒரு குற்றம் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே திமுக எம்எல்ஏக்கள் தான் சென்னையில் இருந்திருக்காங்கன்னு சொல்கிறீங்க, யார் மேலே இந்த குற்றச்சாட்டு? அங்கே நான் யார் நான் என்ன சொல்கிறேன், விசாரணை கமிஷன் ஒட்டி நீங்கள் கேள்வி கேட்டீங்க. நான் தான் சொன்னேன் எதுக்கு வந்து அண்ணன் வந்து மேயராக இருந்திருக்காருங்க, அண்ணன் முதலமைச்சர் வந்து அவர் வந்து எதுக்கு வந்து நேராக இதுக்கு விசாரணை கமிஷன் போடணும்? அது 2 வருஷம் 3 வருஷம் ஆகும், ஸ்டே வாங்க இழுத்துக்கிட்டே போவோம். இவ்வளோ அதிகாரிங்க ஸ்டேட்டாக சிபிசிஐடி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், உங்களுக்கு அது இல்லாட்டியா பொதுவாக வரணுமா? மத்திய அரசாங்கம் பண்ணுமா பண்ணுவிருக்கா? சிபிஐ கூட கொடுத்துட்டு போகலாம், மத்திய அரசாங்கம் பணம் இன்வால்வ்டு. அது பொதுவாக வந்து யார் யார் எந்தெந்த அதிகாரிங்க எல்லாரும் வெளியே தெரிஞ்சிடும், யார் யார் எங்கெங்கே ரெக்கமெண்ட் பண்ணாங்க என்ன விஷயம் தெரிஞ்சிருப்பேரும் அது சொல்ல வரணா. இது பொதுவாக வந்து பொத்தம் பொதுவாக சொல்லக்கூடாது. ஜென்ரலாக வந்து ஒரு நேராக ஸ்ட்ரெயிட்டாகவே சிபிசிஐடி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா பொத்தம் பொதுவாக தெரிஞ்சிடும் யார் என்ன ஏது இந்த அதிகாரி. தொகுதி மேம்பாடு தொகுதி இல்லைங்க இதுங்க, இது ஜென்ரல் ஃபண்டு. நான் சொல்கிறது இது ஜென்ரல் ஃபண்டு தான் இது. யார் இல்லை இல்லை எல்லாமே வந்து நான் எந்த தொகுதியில் போன பீரியடில் அந்த எம்எல்ஏ கொடுத்த ரெக்கமெண்டேஷன் எல்லாமே தெரியும். ஒரு எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்கள். இப்போ போன பீரியடில் அண்ணன் ஸ்டாலினை கொளத்தூர் தொகுதியில் இவ்வளோ பிரச்சனைன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்கள். மா சுப்பிரமணியத்தை சைதாப்பேட்டையில் இவ்வளோ ரீச்சில் கம்ப்ளைண்ட் அந்த ஸ்பெசிஃபிக்காக கொடு. ஒவ்வொரு எம்எல்ஏ ஸ்பெசிஃபிக்காக ஏன் கொடுக்க மாட்டுறாங்க? அதானே ஒரு கம்ப்ளைண்ட் எடுப்படும். இப்போ ஸ்பெசிஃபிக்காக எப்படி கொடு, மொட்டையாக கொடுப்பீங்களா நீங்கள்? விசாரணை கமிஷன் வச்சுட்டாங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு அதிகாரி வருவார், ரிட்டையர்ட் ஜட்ஜு வருவார், அவர் செஷன்ஸ் ஜட்ஜாக ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்காரு. ஸ்ட்ரெயிட்டாக சிபிசிஐடி கொடுத்துருங்க, நாளைக்கே எஃப்ஐஆர் போட்டுடலாம், எஃப்ஐஆர் கிழிச்சிடலாம். அடுத்தது எல்லா வேலையும் பார்த்துருவாங்களா அவங்க? அவங்க மொத்த ஃபைலை கொடுங்க, ஃபைல் யார் யாரில் கையெழுத்து போட்டிருக்கா, என்ன நடந்துச்சு இன்ஸ்பெக்ஷன், யார் யார் பண்ணால் தெரிஞ்சு போகலாங்க. இது வந்து எடுத்து எதுக்கு எதுக்கு நம்ம விசாரணை கமிஷன் போடணும்? ஸ்டேட்டாகவே சிபிசிஐடி கொடுங்க, வேறு இல்லாட்டி வேறு போகலாமல் இருக்கு. இல்லை இல்லை நான் வந்து ஒரு பொதுவாக நடக்கணும்னு சொல்கிறேன். நான் வந்து அவர் மேலே இல்லை இல்லை ஒரு அவர் முதலமைச்சருக்கு அவர் நியாயமாக நடப்பாருன்னு தெரியும். எதுக்கு வந்து இது பண்ண அவர் நேர்மையாக வந்திருக்காங்க, அதான் உங்ககிட்ட தான் ஆட்சி கொடுத்துருக்காங்க. வந்து இப்போ மாநகராட்சி இப்போ இருக்க அதிகாரியும் சிறப்பாக செயல்படுறாங்க. வந்து நீங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணுங்க, ஏதாவது என்ன ஏது தவறு நடந்தால் சிபிசிஐடி கொடுத்தா உடனே ரிசல்ட் வந்துடும் நம்மளுக்கு. எதுக்கு விசாரணை கமிஷன் போடும்? அப்போ தவறை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம், ஃபைலை வாங்கி எல்லா ப்ரெஸுக்கும் காமிக்க சொல்லுங்கள். ஓப்பன் ஃபைலை வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு சாம்பிளுக்கு ஒரு ஃபைலை காமிக்க சொல்லுங்கள் ஓப்பனாக. வந்து ஆர்டிஐயில் போட்டால் கொடுக்க மாட்டாங்க அவங்க, ஃபைலை காமிக்க சொல்லுங்கள் யார் யார் கையெழுத்து போட்டிருக்கா, யார் ரெக்கமெண்ட். அட்லீஸ்ட் ஒரு அதிகாரினாச்சும் டிசிஷன் நோட் எழுதணும், இந்த 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 ரெக்கமெண்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி. அப்போ தெரிஞ்சுக்கலாம் என்ன நடக்குது எதுன்னு சொல்லி. நன்றி, வணக்கம்.